பெண்கள் உண்மையிலேயே கணவரிடமிருந்து விரும்புவது என்ன காலம் காலமாக கேட்கப்பட்டு வரும் விடை தெரியாத கேள்வி இது இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் பெண்கள் ஒரு புதிர் அகம்பாவம் பிடித்தவர்கள் என ஆண்கள் எல்லோரும் பெண்களை ஒதுக்கி தள்ளுகின்றனர் அதெல்லாம் ஒன்றுமில்லை பெண்கள் மிகவும் சாதாரண விஷயங்களைத்தான் விரும்புகின்றனர் அதை ஆண்கள் நிறைவேற்றாமலே அல்லது புறக்கணிப்பதாலோ தான் பெண்கள் ஆண்கள் மீது வெறுப்படுகின்றனர் என்கின்ற பிரபல மனோ தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் என்பவர் அமெரிக்காவை சேர்ந்த இவர் வெறும் இருபத்தஞ்சு விஷயங்களை சரி செய்து விட்டார் போதும் பெண்கள் உச்சமாக இருப்பீர்கள் என்றனர் இதோ அந்த விஷயங்கள் கொழுப்பு குறைய வேண்டும் உடலில் சதை போடுவது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கொழுப்பு சதையை குறைக்க ஒரு மருந்து கிடைத்தால் போதும் சமையலை கணவர் பாராட்ட வேண்டும் உங்கள் அம்மா போல் யாராலும் சமைக்க முடியாது தான் ஆனாலும் மனைவியின் சமையலை ஆஹா ஓஹோ என பாராட்ட வேண்டும் அவர்களும் நன்றாக சமையலை கற்றுக்கொள்ள கொஞ்சம் நாட்கள் ஆகும் அல்லவா வாய் வாய்ப்பேச முடியாத வேலைக்காரி போல மனைவி இருக்க வேண்டும் என ஆசைப்படக்கூடாது சினிமாவில் தான் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை எதிர்பார்க்க முடியும் உண்மையான வாழ்க்கையில் மனைவியையும் சரிசமமாக நடத்த வேண்டும் ஆண்மகன் சிறந்த ஆண்மகனாக எல்லா எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் திறமையை வெளிப்படுத்துபவராக இருக்க வேண்டும் பொறுப்பு காலையில் வேலைக்கு செல்லும்போது கண்ணாடி எங்கே சாவி எங்கே என்றெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடாது பொறுப்பாக அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு வேண்டும் எப்போதும் ஏதாவது நொறுக்கு தீனியை உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கக்கூடாது விடுமுறை விடுமுறை நாட்களில் விரும்பியபடி ஓய்வெடுக்க அனுமதிக்க வேண்டும் அன்றும் விசேஷமாக சமையல் செய்ய வேண்டும் என கூடாது தொந்தரவு எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்ய வேண்டும் என தொந்தரவு செய்யக்கூடாது உதவி சமையல் அறையில் மனைவிக்கு கணவரும் உதவ வேண்டும் பாராட்டு இந்த நன்றாக இருக்கிறது என பாராட்ட வேண்டும் இளமை நாம் எப்போதும் இளமையாக இருக்க மாட்டோம் அதை நினைவில் கொள்ள வேண்டும் டிரைவிங் கணவன் கார் மட்டும் போதும் மனைவியோ மனைவி கார் ஓட்டும் போது கணவனோ சீட்டில் கூடாது ஒத்துழைப்பு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியை திட்டக்கூடாது குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு இருவருக்கும் உண்டு நல்ல முடிவு தினமும் ஒரு முறையாவது இரண்டு பேரும் சேர்ந்து விவாதித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் சம உரிமை வருமானம் முழுவதும் கணவனிடமோ இருந்தால் மனைவியை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரம் கூடாது படுக்கை அறையில் போர் வகையில் கணவர் நடந்து கொள்ள கூடாது ஆச்சரிய வைர மோதிரம் வேண்டுமென பெண்கள் விரும்புவது கிடையாது ஆனால் பெண்களை மகிழ்விக்கும் வகையில் திடீரென சிறு சிறு பரிசுகளை கொடுத்தாலே போதும் புது டிரெஸ் ஒரே மாதிரி ட்ரெஸ்களையோ தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்க முடியாது பெண்களுக்கு புது புது ட்ரெஸ்களை எடுத்து கொடுக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக சிரித்த முகத்துடன் குழந்தைகள் குழந்தைகள் படுக்கைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளை அடிமை போல் நடத்த கூடாது ட்ரெஸ் எப்போதும் பொருத்தமாக இருக்க வேண்டும் உள்ளாடை வெளியே தெரியும்படி அவலட்சணமாக இருக்கக்கூடாது பெண்கள் எப்போதும் அதிகம் பேசுபவர் ஐயோ டெலிபோனில் அதிகமாகிவிட்டதே என கூச்சல் போடக்கூடாது சுற்றுலா அவ்வப்போது குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல வேண்டும் திருப்தியான கை நிறைய சம்பாதிக்கும் வேலை வேண்டும் சுத்தம் படுக்கை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அடிக்கடி அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் உள்ள பொம்மைகள் பொருட்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் சிக்கல் பெண்களுக்கு தலைவலி தருவது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற செருப்பு முதல் ஜாக்கெட் வரை எதுவும் கிடைக்கா கிடைக்காதது தான் அதை செய்ய உதவ வேண்டும் பொழுதுபோக்கு சனிக்கிழமை உறவினருடன் உறவினருடன் விருந்துக்கு செல்வது சினிமா செல்வது என பொழுதை போக்க வேண்டும் வேலை இருக்கிறது டிவியை பார்த்து கொண்டு தூங்கு என கணவர்களை சொல்லக்கூடாது பெண்கள் விரும்புவது இவ்வளவுதான் இவற்றை கணவரோ பெற்றோரோ குழந்தைகளோ நிறைவேற்றினால் போதும் அடுத்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி